2011 2011ங்க மாருதியிலேருந்து ஆம்னி பார்த்துட்டுருக்குறோம். நான் ஆம்னி பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் வண்டிங்க, அந்த வண்டிக்கு ஒரே ஓனர் தாங்க. இன்சூரன்ஸ் கரண்டில் இருக்குங்க. டயர் கண்டிஷன் பார்த்திங்கன்னா 80% இருக்குங்க. ஃபியூலை பொறுத்த வரைக்கும் பியூர் பெட்ரோல் வண்டி 13 ஓடி இருக்குங்க. ஃபுல்லாகவே கம்பெனியில் சர்வீஸ் பார்த்த வண்டிங்க. ஸோ லோ பட்ஜெட்டில் தெளிவான ஒரு ஆம்னி எடுக்கணும்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அந்த வண்டி ஒரு வாட்டி நேரில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 2.25 கோட் பண்ணியிருக்காங்க. இந்த 2.25 தான் ஃபைனல் ப்ரைஸானா அப்படி இல்லைங்க, நீங்கள் நேரில் வந்து பேசுகிறப்ப இன்னுமே நல்ல ஒரு பெஸ்ட்டு ப்ரைஸில் இந்த வண்டியை உங்களால் எடுத்துக்க முடியுங்க. 2018 மாடலுங்க, 2018 மாருதிக்கிட்ட இருந்து நம்ம வேகனார் தாங்க பார்த்துட்ருக்குறோம். இந்த வேகனார் பார்த்திங்கன்னா சிங்கிள் ஓனர் வண்டிங்க, ஒரே ஒரு ஓனர் தாங்க. வேகனார் பார்த்திங்கன்னா ஏஎம்டி வெஹிக்கிளுங்க, ஆட்டோ கியரு, 88,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க. 2 ஏர்பேக் வந்துருங்க, ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, லெதர் சீட் கவர்னு சொல்லிட்டு உங்களுக்கு காருக்கு தேவையான ஃபீச்சர்ஸ் இதில் வந்துடும். 430,000 கோட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஃபிக்ஸட் இல்லைங்க, நீங்கள் நேரில் வந்து நல்ல ஒரு பெஸ்ட் ப்ரைஸில் எடுத்துக்கலாம். மாருதியிலேருந்து ஸ்விஃப்ட்டுங்க, இந்த ஸ்விஃப்ட்டு பார்த்தீங்கன்னா 2009 லாஸ்ட்டு 11 ரெஜிஸ்ட்ரேஷனுங்க, எல்எக்ஸ்ஐ வேரியண்ட்டுங்க. அது வெஹிக்கிளோட இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஓவராலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 68,000 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ட்ரைவ் ஆயிருக்குங்க. வெஹிக்கிளோட ஓனர்ஷிப்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குங்க. இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சுங்க. ஸோ வண்டி எடுக்கிற நம்ம தாங்க போட்டுக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்எக்ஸ்ஐ வேரியண்ட்டுங்கனால ஒரு பேசிக்கான ஃபீச்சர்ஸ் இதில் நமக்கு வந்துருங்க. இந்த வெஹிக்கிள் கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3,65,000ங்க. 2004ங்க, 2004 கடைசிங்க, மாருதியிலேருந்து வேகனாருங்க. நம்பர் ஆஃப் ஓனர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குங்க. ஓவராலாக 72,000 கிலோமீட்டர் ட்ரைவ் ஆகிருக்குங்க. ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, ஆடியோ சிஸ்டம்னு சொல்லிட்டு ஒரு பேசிக்கான ஃபீச்சர்ஸ் இதில் நமக்கு வந்துருங்க. ரொம்பவே லோ பட்ஜெட்டில் ஒரு 2-வீலர் ப்ரைஸில் நீங்கள் ஒரு கார் பார்த்துட்டுருக்கீங்கன்னா இந்த வேகனாரை வந்து பாருங்கள். 130,000ரூவாங்க, 1,30,000ங்க. ஸோ நேரில் வாங்க, இன்னுமே நாலு ஒரு பெஸ்ட் ப்ரைஸில் எடுத்துக்கலாம். இந்த ஆல்டோ கேட்டன் பார்த்தீங்கன்னா 2015ங்க, 2015 மாடல், ஆட்டோமேட்டிக் கியர் டிரான்ஸ்மிஷன் வெஹிக்கிளுங்க இது. இந்த ஆல்டோவோட ஹைலைட்டே பார்த்தீங்கன்னா வெறும் 43,000 கிலோமீட்டர் தாங்க ஓடி இருக்குது. சர்வீஸுமே பார்த்தீங்கன்னா கம்பெனியில் பார்த்துருக்கேன். ஆல்டோ கேட்டன் நீங்கள் எடுக்கிறனால உங்களுக்கு என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மாருதி ப்ராண்டுங்க. ஸோ உங்களுக்கு ரீசேல் வேல்யூ நல்லாயிருக்கும். இதோட சர்வீஸ் மெயின்டெனன்ஸுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அஃபோர்டபுளாக தான் இருக்கும். சிட்டியில் டிரைவிங் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே ஒரு சூட்டபுளான வண்டிங்க இது. மைலேஜுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20+ வரைக்குமே நீங்கள் நல்லா டிரைவிங் பண்ணி எடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ வீட்டில் லேடிஸ் இருக்காங்க, அவங்க டிரைவிங் பழகிறதுக்கு தனியாக ஒரு வண்டி வாங்க முடியல. இந்த ஆல்டோ கேட்டன்னே பார்த்தீங்கன்னா ஏஎம்டி வெஹிக்கிள் தாங்க. ஸோ அவங்க இதில் பார்த்தீங்கன்னா ஈஸியாக டிரைவிங் பழகிக்கலாம். இந்த கேட்டன் பார்த்தீங்கன்னா இப்போ 2வது ஓனர் கண்டிஷனில் இருக்குது. எடுக்கிறப்போ நீங்கள் 3வது ஓனராக வருவீங்க. இன்சூரன்ஸுமே பார்த்தீங்கன்னா கரண்ட்டில் தாங்க இருக்குது. பியூர் பெட்ரோல் வண்டிங்க, எல்பிஜியெல்லாம் பார்த்தீங்கன்னா எதுவும் போடல. கிலோமீட்டரும் பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மியாக தாங்க போயிருக்கு. சர்வீஸ் பார்த்திங்கன்னா கம்பெனியில் தான் பார்த்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு இன்ஜின் பார்த்திங்கன்னா நல்ல பர்ஃபெக்டாக இருக்குது. ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, ஆடியோ சிஸ்டம், லெதர் சீட் கவர்னு சொல்லிட்டு ஒரு காருக்கு தேவையான பேசிக்கான ஃபீச்சர்ஸ் இதில் நமக்கு வந்துருங்க. 360ங்க, 3,60,000ங்க. வண்டியை நேரில் பார்க்கணுன்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்க. தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் வரக்கூடிய வீடியோஸை நீங்கள் ரெகுலராக வாட்ச் பண்ணணும்னு நினச்சிக்கணும். நம்மளுடைய சேனலை பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற அந்த பில் பட்டன் ஆன்ல ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாம் போகிற எஃபர்ட் வந்து உங்களை ரீச் ஆகும். லோ பட்ஜெட்டில் 8 சீட்டருங்க, மாருதியிலேருந்து ஆம்னி பார்த்துட்டுருக்குறோம். 2012 மாடலுங்க. நம்பர் ஆஃப் ஓனர்ஸ்னு பார்த்தீங்கன்னா இப்போ 2வது ஓனர் கண்டிஷனில் இருக்குது. எடுக்கிறப்போ நீங்கள் 3வது ஓனராக வருவீங்க. இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா கரண்ட்டில் தாங்க இருக்குது. 105,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க. 4 டயருமே பார்த்தீங்கன்னா புது டயர் போட்டிருக்கு. ரியர் பம்பரு டாப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேரியர் வந்துருங்க. 2,75 கோட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு லோன் வேணாலும் லோன் பண்ணி கொடுத்துட்லங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் தப்பிடுச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். 2,20,000ங்க, 2,20,000 ரூபா இந்த வேகனாருக்கு நம்ம கேட்குற ரேட்டுங்க. ஸோ நீங்கள் வேகனார் எடுக்கணும்னு சொல்லி பிளானில் இருந்தீங்கன்னா இந்த வண்டியை வந்து நீங்கள் ஒரு வாட்டி நேரில் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். அப்படி நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்து இந்த வண்டி உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறப்ப எங்களால் விலையை பார்த்தீங்கன்னா இன்னுமே நீங்கள் சாட்டிஸ்ஃபைட் ஆகிற மாதிரி குறைச்சி தர முடியுங்க. 2010 மாடலுங்க, விஎக்ஸ்ஐ வேரியண்ட்டுங்க. உங்களுக்கு ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, ஆடியோ சிஸ்டம்னு சொல்லிட்டு ஒரு காருக்கு தேவையான பேசிக்கான ஃபீச்சர்ஸ் இதில் நமக்கு வந்துருங்க. 70,000ங்க, 20,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க. ஃபுல்லாகவே கம்பெனியில் சர்வீஸ் பார்த்த வண்டிங்க. இன்சூரன்ஸுமே பார்த்தீங்கன்னா கரண்ட்டில் தாங்க இருக்குது. இப்போ 3வது ஓனர் கண்டிஷனில் இருக்குது. எடுக்கிறப்போ நீங்கள் 4வது ஓனராக வருவீங்க. பியூர் பெட்ரோல் வெஹிக்கிளுங்க அது. இந்த வேகனார் பார்த்தீங்கன்னா நம்ம ஜாய்கார்ஸ் ஈரோடு பழைய வளையத்தில் தாங்க இருக்குது. நேரில் வந்து பாருங்கள். மாருதி வந்து ஸ்விஃப்ட் டிசைர், 2014 மாடலுங்க. 2014 4 டயருமே பார்த்தீங்கன்னா புது டயருங்க. ஃபுல்லாகவே கம்பெனியில் சர்வீஸ் பார்த்த ஒரு வண்டிங்க அது. 150,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. இந்த வண்டி ஓனர் கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 5,50,000ரூபாங்க. வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் தப்பிடுச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரியும் நம்பர் கால் பண்ணுங்கள். மாருதி வந்து ஸ்விஃப்ட்டுங்க. இந்த ஸ்விஃப்ட்டு பார்த்தீங்கன்னா டீசல் வண்டிங்க. 2012 மாடல், நம்பர் ஆஃப் ஓனர்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ 2வது ஓனர் கண்டிஷனுங்க. எடுக்கிறப்ப நீங்கள் 3வது ஓனர். இன்சூரன்ஸை பொறுத்த வரைக்கும் லைவில் தாங்க இருக்குது.
ஃபுல்லாகவே கம்பெனியில் சர்வீஸ் பார்த்து ஒரு வண்டிங்க. இது ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டுங்க. 87,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க. இதில் பார்த்தீங்க உங்களுக்கு ஏசி, பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ, ஆடியோ சிஸ்டம் சொல்லிட்டு ஒரு காருக்கு தேவையான ஃபீச்சர்ஸ் இதில் நமக்கு வந்துருங்க. நம்ம ஜாய்கர்ஸில் வந்து என்னென்ன வண்டி இருக்குது அதை பார்த்து நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஈரோடு பழையவளையை வந்துட்டு நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கிற இந்த ஸ்விஃப்ட் VDI வேரியண்ட்டுக்கு இந்த வண்டியோட கோட் பண்ணுற ப்ரைஸ் 475 இந்த ரேட்.